ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ. இப்பொழுது 6-10 பதிகம் விஷயத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு சார்ந்து 54 பாசுரம் திருவாய்மொழி நூற்றந்தாதி சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்த விஷயத்தையும் சேர்த்து அனுபவிக்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 5-10 கடைசி பதிகத்துல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்ற திருவாய்மொழியில எம்பெருமானுடைய சேஷ்டித விசேஷங்கள் எல்லாம் சிந்திச்சு ஒருவாறு உருகி உருகி உள் குழைந்து சோகித்து மோகித்து அந்தோ அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப தளர்ந்து பேசினார். அந்த குறை தீர்க்கின்றது இந்த திருவாய் மொழியில தான். அதனால எம்பெருமானுடைய பல பல சேஷ்டிதங்களை விசேஷங்கள் எல்லாத்தையுமே வாயார சொல்லி நன்றாக அனுபவிச்சு அதனால தனக்குண்டான பூரிப்பை பெருமிடர் செஞ்சு மிடற்றோசைன்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த பெருமிடர் செய்து வெளியிடுறார் ஆழ்வார். இந்த பதிகத்துல இந்த திருவாய்மொழி முக்கியமா ஆச்சரியமா அனுபவிக்கும்படியாக வச்சிருக்கிறார். கண்ணவிரான தவிர வேற கதி கிடையாது, எனக்கு எல்லாமே எனக்கென்றும் தேனே பாலே கண்ணலே அமுதே என்று சொல்லும்படியாக பகவான் கண்ணபிரான் தான் நமக்கு எல்லாமாக இருக்க போகிறார். இதனுடைய விஷயத்தையும் இன்னும் சில பதிகங்களுக்கு பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் முன்னடிகள் பகவானுடைய சேஷ்டித விசேஷங்கள்லாம் சொல்றதாகவும் அதனுடைய பின்னணிகள் அந்த சேஷ்டித அனுபவத்துல தமக்கு உண்டான கழிப்பு அதனால வந்த ஒரு ஆனந்தம் அது கணக்க இருக்கிறதுனாலே அதை பத்தி கூறக்கூடிய விஷயங்களாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாசுரமும் அப்படிதான் அமைச்சிருக்கிறார். நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் அப்படின்னு நீச்சானுசந்தானத்துல பரம காஷ்டையிலே நிற்கிற இந்த ஆழ்வார் எனக்கு இனியார் நிகர் நீ நிலத்தே என்றும் எனக்கார் பிறர் நாயகரே அப்படின்னு சொல்ல முடியாத மாறுளதோ விண் மண்ணின் மிசையே இப்படி எல்லாம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பாருங்க, எனக்கு யார் நிகர் உளர், எனக்கு யார் பிறர் நாயகர்னு எனக்கு யார் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே எனக்கு எம்பெருமான் தான். அதுவும் மாறுளதோ விண் மண்ணின் மிசையே என்று சொல்லும்படியாக இப்படி எல்லாம் ஆவலிப்புடமை தோற்ற கூறுவது பரம சாத்விகத்திலே இருக்கக்கூடிய விஷயமே தவிர இது குறையே கிடையாது. அப்போ இப்ப ஆஞ்சநேயர் போகும் பொழுது ராவணன் கிட்ட பேசும்போது நீ யாருன்னு அப்படி கேட்டா, நான் ராவணன், நீ பேர்பட்டவன் இருக்கிறாய், நான் ராமபிரானுடைய தாசன்னு சொல்லிக்கிறார் தன்னை. அந்த மாதிரி பேசிக்கொள்ளும் பொழுது ஒரு அழகான விஷயத்த சொல்றார். நான் ராமதாசன் மட்டும் இல்ல, வானரோகம் அகம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. வானரோகம் அப்படின்னு வானரன ஜாதியா இருந்துட்டு போ, நீ நரன் அவர் வானரன் அப்படிங்கிற ரெண்டு பட்சத்திலையும் இருந்தாலும் கூட ராவணன் கிட்ட தூது மொழிவதற்காக வந்த பொழுது நான் ராமதாசன் அப்படின்னு சொல்லிக்கிறார். ராவணா உன்னை போல ராட்சசன் கிடையாது, அவரை போல நரணன் கிடையாது, மத்தியஸ்தன் அப்படின்னு சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு வரார். ரொம்ப அழகா சொல்லிட்டு வரார். அப்போ வரும்பொழுது ஆஞ்சநேயர் அதாவது வானர ஜாதிகள் விசேஷ ஜாதிகள் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார். அங்க வந்து அவருக்கு பரம சாத்விகம் ராமதாசன்கிற பேரோட இருப்பதனாலே அது தலைக்கு ஏற அந்த சாத்விக பாகம் உண்டானதுனாலே அது ரொம்ப அழகா அப்படி சொல்லியிருக்கிறார். ராமதாசன் ராமதூதன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அது போல இந்த இடத்துல எம்பெருமான் கண்ணபிரான் ஆட்கொண்டவனா இருப்பதனாலே இங்க நம்மாழ்வாரு அந்த நம்மாழ்வாருக்கு ஆனந்தம் தலைக்கு ஏறிட அந்த குணானுபவத்தால் உண்டான ஆனந்தம் தலை மண்டை கொண்டு மேல போயிடுத்து. அதன் பரிவாக ரூபமாக இப்படி பேசுறது ஸ்வப்பிரயத்தன பூர்வம் இல்ல, குணானுபவம் பரமசமாக ஆகி பேசுகிற பேச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா. நாவலிட்டுழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வா நின்னாமங் கற்ற ஆவலி புடமகண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையில முதல் பாட்டிலேயே சொல்றது கூட உன் மேல ஏறி தாட்டணம் ஆடுவோங்கிறது சாத்விக ஸ்வபாவத்தை கொண்டுதானே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் நான் அகங்கார சுவாவி அப்படிங்கிற அர்த்தத்துல பேசலையாம். அது போலதான் இந்த இடத்துல சுவாமி நம்மாழ்வார் எடுக்கும் பொழுது எல்லாம் ஆனந்தம் தலைக்கேறி பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நான் கண்ணபிரானுடைய
அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தன், அவன் சர்வசேஷி, நான் சேஷபூதன், அவருக்காக மட்டுமே ஆட்பட்டிருக்கிறேன் விஷயத்தை சொல்றார். இப்போ மதுபானம் பண்றான்னு வச்சுப்போம், ஒருத்தன் அவன் தன்னுடைய விஷயத்தை தெரியாம தம் அறியாம என்னென்னவோ சொல்கிறபடியெல்லாம் நம்ம உலகத்துல பாக்குறோம். இவரும் எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்ட்டு பல விலட்சணமான மதுவ பானம் பண்ணதுனாலே இவரை பேசுறதுக்கு சொல்லணுமா? அதனால இந்த திருவாய்மொழி ஆழ்வார் கிருஷ்ணாவதார வல்லது மற்றொன்று அறியாதபடி ஆச்சரியமா கெடுக்கிறார். இங்க கதேக பிரபணரா போயிட்டார். இங்க அகல்கொள் வையமளந்த மாயன் அப்படின்னும், பாணியாய் நிலங்கொண்ட மாயன் அப்படின்னு திருவிக்கிரமாவதார பிரஸ்தாபமும் பண்றார். இன்னும் சில விஷயங்களை எடுத்து பார்க்கும் போது இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா, மாணியாய் நிலங்கொண்ட மாயன் அப்படின்னு திருவிக்கிரமாவதாரத்தெல்லாம் சொல்றாரே அப்படின்னா, அந்த அவதார சேஷ்டிதமும் கிருஷ்ணாவதார சேஷ்டிதத்துக்குள்ள ஐக்கியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அப்படி அனுபவ ரசிக்கிறான்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா அதனால யசோத பிராட்டியும் சிறியனென்று இளன் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்னுகள் அப்படின்னு சொல்லும்படியாக, வருக வருக வருகவிங்கே, வாமன நம்பி வருகவிங்கே இப்படின்னு சொல்றதெல்லாம் அது அவரவர்களுடைய அனுபவத்துல பேசிய பேச்சா இருந்தாலும், இவ்விடத்திலே எல்லாம் எம்பெருமான் கண்ணன் தான். கண்ணனையே வாமன நம்பி வருகவிங்கேன்னு கூப்பிட்டது எப்படி, ராமனாக அழைச்சது எப்படி, காகுத்த நம்பி வருகவிங்கேன்னு சொல்லலையா? பல அவதாரங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பேசுகிறார்களே தவிர, வாஸ்தவத்துல எல்லாம் கண்ணன் அப்படின்னு காட்ட போறார் நம்மாழ்வார் இந்த பதிகத்தின் மூலமாக. கூறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்றமொன்றேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பலா அறவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி இரவு நன் பகலும் தவிர்கிலும் என்ன குறை நமக்கே. கடைசி ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு அடிகள் ரொம்ப அழகாக இவருடைய அனுபவத்தை பேசுறது. அதாவது அறவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி இரவு நன் பகலும் தவிர்கிலம், எனக்கு நமக்குலாம் இனிமே என்ன குறை அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பேசுறார். முதல் ரெண்டு வாக்கியம் பார்த்தா, குறவை ஆட்சியரோடு கோத்ததும் ராசக்கிரீடை, ராசக்கிரீடைய குறவை கோத்தல்னு சொல்லுவார்கள் தமிழர்கள் மரபு. அதனால குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்றேந்தியதும் அப்படின்னு கோவர்தன மலையை உத்தாரணம் பண்ணின விஷயத்தையும் எடுத்து பேசுறார். உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் அப்படின்னு, அந்த யமுனா தீரத்துல வந்துட்டானே காளியன்னு சொல்லக்கூடியவன் அவனை வந்து காய்ந்ததும் அப்படின்னு இங்க அவனை வந்து என்ன பண்ணினார், இந்த இடத்துல இருக்கவே முடியாதபடி பண்ணி நீ ரமண தீபகம் என்ற இடத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு தன் மனைவி மார்களோட சேர்ந்து அனுப்பிச்சு வச்சுட்டார். அதனால உறவினீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல, இன்னும் இது எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு அதனுடைய கிருஷ்ணாவதாரத்துல. அந்த அரபில் பள்ளி பிரான் தன் மாயம் வினைகளையே அலற்றி, அந்த நாகபரியங்க சேனான கண்ணபிரான் இருக்கிறானே அவனுடைய அந்த அன்பு சேஷ்டிதங்கள்லாம் பார்த்து பார்த்து வாயார பேசி, நல் இரவும் பகலும் தவிர்கிலும் நமக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறார். வாய்க்க இந்த இரவும் பகலும் எல்லாம் ஓயா நிற்கின்றோம், அவனுடைய அனுபவத்தையே நித்தியபடி பேசிட்டே இருக்கிறோம், கங்குலும் பகலும் சொல்லும்படியாக இரவும் பகலும்னு எழுக்கிறார். இங்க சொல்லி நமக்கு என்ன குறை, இங்கனே இடைவீடின்றி அனுபவிக்கப்பட்ட நமக்கு குறைங்கிறதே கிடையாது அப்படின்னா, எம்பெருமான்ட திருவிண்ணகர்ல அனுபவிச்சதுமே எம்பெருமான் ஆச்சரியமா எனக்கு காட்சி கொடுத்தான்னு சொல்றாரு. அந்த எம்பெருமான் காட்சி கொடுத்த பிறகு எனக்கு குறையே இல்லைன்னு சொல்லும்படியா பண்ணிவிட்டார். இப்போ இப்பேறுபட்ட ரகசியமான விஷயங்களை எல்லாம் மாமுனிகள் தன்னுடைய 54வது பாசுரத்துல மிக நேர்த்தியாக தெரிவிக்கிறார். குறவை முதலாங் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் என்னாவலென்னும் பரவுமரம் பெத்தேன் என்னே கழித்து பேசும் பராங்குசந்தன் சொல் தேனில் நெஞ்சே துவள் என்று அழகா தெரிவிக்கிறார். இங்க குறவை முதலாங் கண்ணன் கோலச் செயல்கள் அப்படின்னா, கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ண கண்ணபிரானுடைய குறவை முதலாம், இந்த திருக்குறவை கோத்தது முதலிய திவ்ய சேஷ்டிதங்கள் அது ஒண்டிதானா, அவன் எவ்வளவோ பண்ணிருக்கான், வாயில மண்ண தின்னையா வாய திறந்து காட்டினா அகடித கட்டணா சாமர்த்தியத்தால எவ்வளவோ லோகங்கள் எல்லாம் காண்பிச்சான், சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் பக்னி இந்து தாரகம்னு எவ்வளவோ அகடித கட்டணா சாமர்த்தியத்தால பலவிதமான பூகோளங்களையும் ககோளங்களையும் எல்லாம் காட்டினான்னு வர்ணிக்கிறது பாகவதம். அது போல இந்த இடத்துல எம்பெருமான் செய்த திவ்ய சேஷ்டிதங்கள் நிறைய இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல. அதை வந்து இரவு பகல் என்னாமல், ராத்திரி காலம்னு பகல் காலம்னு பார்க்காம எப்போதும் துதிக்கும்படியான மனசை பெற்றேன் என்று செருக்கி பேசின, கழித்து பேசினேன்னு ஆனந்தத்துல பேசுறதுக்கு செருக்கி பேசுதல்னு பெயர். அந்த ஆனந்தத்துல பேசின ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியாகிற தேனில ஹே மனமே துவள், அதுல அவகாகிக்க கடவை அப்படிங்கிறார். அதுல வந்து மூழ்கி எழுந்து வா அப்படின்னு சொல்லும்படியாக சொல்றார்.
ஒரு காலத்துல முழுகிட்டோமானாக்கா அதுல எழுந்து வர முடியுமான்னா மறுபடியும் மறுபடியும் வேற வேற சேஷ்டிதங்கள் அனுபவிப்பதற்காக அந்த எழுந்து வரதான் தகும் அப்படின்னு வாமுனிகளுக்கு காட்டுறார். மனமே நீ அவகாக்கிக்க கடவாய் அப்படின்னா அதுல மூழ்கி எழுந்து மேலும் சில அனுபவங்களை கொடுக்க போறார். அதைத்தான் இங்க சொல்லும் பொழுது கோலச் செயல்கள் திவ்ய சேஷ்டிதங்கள்னு இத்தியாதி இத்தியாதிங்கிற அர்த்தத்துல பேசிட்டார். இங்க அதனால ராத்திரி பகல்னு பார்க்காத சதா சர்வ காலம் அப்படியே எம்பெருமானையே அனுபவிக்கும்படியா நம்மாழ்வார் பண்ணினாரே அவருடைய ஸ்ரீ சூக்தியாகிய தேனில் ஹே நெஞ்சே துவள் அப்படின்னு இருக்கிறார். அவருடைய ஸ்ரீ சுக்தி எதுன்னு கேட்டா இந்த குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்ற முன்னேந்தியதும் என்றுபடியான இந்த பதிகம் இருக்கு. ஆச்சரியமான பதிகம் அப்படின்னு காட்டுறார் மாமுனிகள். அந்த மாமுனிகள் காட்டின பாதையிலேயே நம்முடைய நெஞ்சையும் நாம் அவகாகிக்கும்படியாக செய்வோம் என்பதாக சொல்லி இன்றைய பாசுரத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். நாளை 55வது பாசுரத்தை அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.